இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சித்திரை மாதத்திற்கான ரிஷபராசி பங்களை பற்றி பார்க்கலாங்க. தமிழ் புத்தாண்டு சுபக்ரது வருடம் பிறக்கப் போகிறது. 60 வருடங்களில் சுபக்ரது வருடம் 36வது ஆண்டாக இருக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் நவ கிரக சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இதில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடுக்குள்ள போகலாம். சுபக்ரது தமிழ் புத்தாண்டில் ஆண்டு கோள்களில் சுபகிரகமான குரு பகவான் மீன ராசியில் பயணம் செய்வார். சனி பகவான் மகரம் கும்பம் ராசியிலும் பயணம் செய்கிறார். ராகு பகவான் மேச ராசியிலும் கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணம் செய்வார். சனி பகவான் சித்திரை மாதம் 16ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 7:54 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். ஆனி 28ஆம் தேதி ஜூலை 27ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை வக்ரகதியில் மீண்டும் மகர ராசிக்கு திரும்புகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி நேர்கதியில் சனி பகவான் கும்பராசிக்கு செல்கிறார். மேலும் மாத கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேச ராசியில் தனது பயணத்தை தொடங்க கூடவே புதன் ராகு இணைந்திருக்கின்றார். சிம்ம ராசியில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கும்ப ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த கிரகங்களின் பயணத்தால் ரிஷப ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், அதே போன்று அதிர்ஷ்டமா இலாபத்தா என்பதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதாவது சுபக்ரது தமிழ் புத்தாண்டு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 8:44 பிறக்க உள்ளது. அப்போது கிரகமைப்பு என்ன என்பதை பற்றி இன்னொரு பார்க்கலாங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி வியாழக்கிழமை வளர் பெரிய பிரியதசி திதியில் பிறக்கிறது. விருத்திய நாம யோகம், அதாவது நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதிகரித்து கொடுக்கும் யோகத்தில் பிறக்கிறது. அதனால் பிளவு ஆண்டை விட மிகவும் சிறப்பானதாக இந்த சுபக்ரது ஆண்டு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரிஷப லக்கினமும் சிம்ம ராசியில் இருக்கும் சுக்கிரன் நட்சத்திரமான பூரம் 4ஆம் பாதத்தில் சந்திரனும் துலாம் ராசியில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாய் மீன ராசியில் குரு மேச ராசியில் சூரியன் புதன் ராகு என கிரகங்கள் அமைந்திருக்க இந்த புத்தாண்டு பிறக்கிறது. ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு குரு மற்றும் சனி நற்பலனை தரக்கூடிய நிலையிலும் ராகு மற்றும் கேது சுமாரான பலன்கள் தரக்கூடியதாக இருப்பார்கள். அதாவது ரிஷப லக்கணமாக அமைவதோடு ஆண்டு பிறக்கும் போது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் செவ்வாயுடன் இருப்பதும் அவரின் பார்வை பெறுவதும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை நிலம் ஆகியவற்றை அருளக்கூடிய செவ்வாயின் அற்புத பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. அவரோடு சுக்கிரன் சேர்ந்து இருப்பதால் சசி மங்கள யோகம் உண்டாவதால் வீடு மனை அல்லது சொத்து வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பதோடு குரு 11ல் லாபஸ்தானத்திலும் கர்மகாரகன் சனி 9 சந்திப்பது என இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரீதியாக மிகவும் அற்புத பலனை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கும் முதலீடுகளுக்கும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குங்க. தொழில் விருத்தி, வியாபாரம் அதிகரித்தல், புதிய வியாபார கிளை தொடங்குதல் என பல்வேறு விதங்களில் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேல் அதிகாரியுடன் நல்ல நெருக்கமும் ஆதரவும் ஏற்படும். புதிய வேலைக்கு முயல்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மேலும் உத்தியோகம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் உங்களின் சேமிப்பும் உயரும். அதனால் புதிய விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை விழுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை அந்யுனம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் சுபகாரிய பாக்கியம் உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படுங்க. அதே போன்று கடன் தொல்லை தீரும். நிதி தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். சனி பகவானின் அதிசார பேச்சு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானமான கும்பராசி நடைபெறுவது 2023 ஜனவரி மாதம் சனி கும்பராசிக்கு முறையான பேச்சும் நிகழவுள்ளது. கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதியின் சஞ்சாரம் நிகழ்வதால் இந்த ஆண்டு முழுவதும் வேலை தொழில் தொடர்பான
மிகவும் அற்புதமான பலனை பெறக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைகிறது. மேலும் புதன் பகவான் குருவின் பார்வை சிறப்பாக இருப்பதால் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. நல்ல ஞாபகத்திறனும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளன. மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையப் போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சனி, தொழில்ஸ்தானத்தில் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள் வளம் வருகின்றன. அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஏப்ரல் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாறுகிறார். அதே போன்று 28/4/2022 அன்று சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதம் உங்களுக்கு கௌரவமான பிரச்சனை உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்ப்பார்கள். மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கடவும் வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும். சிலருக்கு பண வரத்து திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்களை விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். மேலும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள், அது கிடைப்பதும் சிலருக்கு தாமதமாகும். இருந்தாலும் கூடிய விரைவில் உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே போன்று இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த உஷ்ணம் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானம், யோகா மற்றும் உடற்பயிற்சி நடைபயிற்சி பண்ணிவிட செய்ய வேண்டும். அதே போன்று ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை தரும். மேலும் சக மாணவரிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலையிலும் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்து இந்த வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்கிறது. அதாவது நற்செயல்கள் செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அரசு வேலையில் ஈடுபடும் போது எப்போதுமே சற்று கவனமாக இருப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான நேரத்தில் ரிசபராசியில் பிறந்தவருடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பருத்த உடலும் கம்பீரமான தோற்றமும் மெதுவான செய்கைகளையும் மந்தமான குணங்களுடன் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை ஓரளவு கற்றும் தேவாலய தெய்வீக வழிபாடுகளுடன் பக்தி சிரத்துடன் இருப்பார்கள். ஆடை ஆபரணம் நகைகள் செல்வம் போன்றவைகளை பெற்றிருப்பார்கள். வேடிக்கையாக பேசும் குணங்களுடனும் புத்திரர்களிடத்திலும் மற்றும் குழந்தைகளிடத்திலும் பிரியமாக பேசியும் பழகும் குணமும் இருக்கும். புளிப்பு காரம் வஸ்துவில் பிரியம் அதிகம் இருக்கும். தாங்கள் தாராள குணத்துடன் செலவு முதலீடுகளை செய்யாமல் பிறரை செய்யும்படி சொல்லி அதனால் தாங்கள் பயன்பெறுவார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான். தனிப்பட்ட எந்த நபருக்கும் பொருந்தாது. ரோக நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் காரியங்கள் சந்திப்பீர்கள். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிருகசி நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிமேல் வெற்றிகளை பெறுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் பிள்ளைகளிடம் எதையும் கவனமாக எடுத்து சொல்வது நன்மையை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தியாக இருக்கும். அதே போன்று இந்த காலகட்டத்தில் உங்களது மன குழப்பம் நீங்கும். இந்த மாதம் வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய உங்களுக்கு பண வரத்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டில், அதாவது சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது சுபகிரத ஆண்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில இடங்கள் இருந்தாலும்
அதிர்ஷ்டமாக இருக்கிறதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.